வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்து குஞ்சென்றும் பெண்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம். சிலம்பு செல்வர் மாபோசியின் படைப்புகளை பற்றிய தொடரில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல், கல்வியில் மாறுதல் தேவை ஆனால் அணுகுமுறை சரியல்ல என்ற ஒரு நூல். சிலம்பு செல்வர் மாபோசி அவர்கள் காலம் காலமாக அவர் வலியுறுத்தி வருவது என்ன என்று சொன்னால், கல்வி என்பது தாய்மொழியிலே இருக்க வேண்டும் என்பதுதான். பல்வேறு கமிஷன்கள், பல்வேறு பேராசிரியர்கள், பல்வேறு குழுக்கள், ஆய்வுகள் எல்லாம் நடத்திய பிறகும் கூட இன்று வரை தாய்மொழி கல்வி என்பதோ, தாய்மொழிதான் பயிற்சி மொழி என்பதோ உருவாகவில்லை, நடைமுறைக்கு வரவில்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். அதற்கு மாறாக ஆங்கில வழி பள்ளிகள் இன்றைக்கு புற்றீசல் போல நாடு முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நூலுக்குள் நுழைவோம். இந்திய அரசு பிரதமர் ராஜீவ்காந்தியின் தூண்டுதலால் கல்வித்துறையில் மாறுதல் காண முனைந்திருக்கிறது. அதற்கென வெள்ளை அறிக்கை ஒன்றையும் தயாரித்து வெளியிட்டிருக்கின்றது. இது பற்றி கல்வி நிபுணர்களின் கருத்தறியவும் முன்வந்திருக்கிறது. ஆகவே நாடெங்கும் கல்வி நிபுணர்கள் கொண்ட கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசாங்க நிறுவனங்களான வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கூட விவாதம் நடத்த அறிஞர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆரம்ப கல்வி தொடங்கி கல்லூரி படிப்பு வரையிலான கல்வியில் முழு அளவில் மாறுதல் காண வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதாக தெரிகிறது என்று மாபோசி அவர்கள் இதனுடைய முன்னுரையிலே குறிப்பிடுகிறார். இந்த அறிக்கையை பற்றி நாம் படிக்கும் பொழுது, இப்பொழுது கடந்த ஆண்டு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கை என்ற அதற்கும் இதற்கும் பெரும்பாலான ஒற்றுமை இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலே இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப கல்வி பற்றிய பிரச்சனை, அதை பற்றிய அந்த சிக்கல் பேசப்படவில்லை என்பதை அன்றைக்கு பெரிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய நேருஜி, சர்தார்ஜி, ராஜாஜி, ஆசாத் ஆகியோருக்கு கூட தோன்றவில்லை என்று மாபோசி அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு 68 தேசிய கல்விக் கொள்கை மசோதா என்ற ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டமும் என்ன என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் கல்வி நிபுணர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம்தான் இந்த அறிக்கை பேசப்படுகிறது. அவர்கள் தான் இதை விவாதிக்கிறார்கள். மீண்டும் நாட்டினுடைய அடிப்படை தேவையான, வெகு மக்களுக்கு தேவையான அந்த பள்ளி கல்வியை பற்றி இந்த அறிக்கை பேசவில்லை என்பது அதனுடைய மிகப்பெரிய ஒரு குறையாக மாபோசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். கல்விமான்கள் எனப்படுவோரிடம் ஆலோசனை கேட்டு சோசியலிச சமுதாயத்தை படைப்பதற்கான ஒரு கல்வி முறையை உருவாக்க முடியாது என்று அறுதியிட்டு சிலம்பு செல்வர் அவர்கள் அதனை பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் கோத்தாரி கமிஷன் என்ற ஒரு கமிஷன் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அந்த கோத்தாரி கமிஷன் அந்த பழைய ராதாகிருஷ்ணன் அவருடைய அறிக்கையிலிருந்து சற்று மாறுபட்டது என்று சொன்னாலும் கூட, அவர்களும் கல்வியின் எல்லா கட்டங்களிலும் தாய்மொழியே போதனா மொழியாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அந்த கமிஷனுடைய தலைவராகிய டாக்டர் கோத்தாரி அவர்கள் பணி முடித்து சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே அவர் பேசுகையில், ஆங்கிலம் போதனா மொழியாக நீடிக்க வேண்டும், அந்த இடத்தை பிரதேச மொழிக்கு அளிக்க நெடுங்காலம் காத்திருக்க வேண்டும் என்று பேசினார். ஆக இவர்களெல்லாம் தான் இந்த நாட்டினுடைய கல்விமான்கள். இவர்களுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த கல்வி குழு சார்ந்த அறிக்கைகள் தரப்படுகின்றன என்று சொன்னால், அது நிச்சயமாக தாய்மொழிக்கு ஊக்கமும் ஆக்கமும் தராது என்று மிக மிக தெளிவாக மாபோசி அவர்கள் நிறுவுகின்றார்கள். தாய்மொழியை கூட கல்வி பயிலாத அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தின் செங்கோரனாக திகழ்ந்தான். தாய்மொழியான மராத்திய மொழியில் கூட கல்வி பயிலாத வீர சிவாஜி புதிய சாம்ராஜ்யத்தையே படைத்தான் என்றெல்லாம் சான்றுகள் காட்டி, அவர்களுக்கு இருந்த தன்னம்பிக்கை பிரிட்டிஷ் கல்வி முறைப்படி படித்து பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்களுக்கு இருக்கவில்லை என்று அடிகள் கூறினார். காந்தியடிகள் தாம் விரும்பும் கல்வி முறையை நாட்டில் பரப்புவதற்காக ஆதார கல்வி முறை என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்தார். 37 முதல் 1939 வரை இந்தியாவிலும் தெற்கிலும் வடக்கில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அந்த நேரத்திலே காந்தியடிகளுடைய அந்த ஆரம்ப கல்வி திட்டம் என்று சொல்லக்கூடிய வாரதா கல்வி திட்டம் பள்ளிகளிலே நடைமுறைக்கு வந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பிலிருந்து 1939 காங்கிரஸ் வெளியேறியதும் கவர்னர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஆலோசகர்கள் உடைய அறிவுரையின் பேரில் அந்த தாய்மொழி பற்றிய அந்த கருத்து அது ஆட்சிகளால் கைவிடப்பட்டது என்பதையும் இன்றைக்கு மாபோசி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 47 பாரத நாடு சுதந்திரம் பெற்று அங்கிங்கனாதபடி எங்கும் காங்கிரஸ் ஆட்சி ஒன்றே இந்தியாவில் நடைமுறைக்கும் ஆட்சிக்கும் வந்தபோது திரும்பவும் வாரதா கல்வி முறை நடைமுறைக்கு வந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிகளாலேயே அந்த கல்வி முறை கைவிடப்பட்டது என்பதை வருத்தத்தோடு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆக கல்வி முறையில் மாறுதல் காண விரும்பும் போது மாபோசி அவர்கள் சில ஆலோசனைகளை வைக்கின்றார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான கல்விக் குழுவாகட்டும், டாக்டர் கோத்தாரி தலைமையிலான அந்த கல்வி கமிஷனும், டாக்டர் ஏ.எல். முதலியார் அவர்களுடைய தலைமையில் நியமிக்கப்பட்ட
பள்ளி கல்வி கமிஷனும் தந்த பரிந்துரைகள் அமுல் நடத்தப்பட்டு விட்டனவா என்பதை ஆராய்வது அவசியம். மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையில் அக்கமிஷன்களின் பரிந்துரைகள் அமுல் நடத்தப்படவில்லை என்பதே எனது கருத்து. இரண்டாவது, இந்தியா மொழி வேறுபாடுடைய பல்வேறு மாநிலங்களை கொண்ட பல்வேறு மொழிகளை கொண்ட ஒரு துணை கண்டம். இந்திய கலாச்சாரம் என்பது கல்வி முறையோடு நெருங்கிய தொடர்புடையது. கல்வி வேறு, கலாச்சாரம் வேறு அல்ல. ஆகவே கல்வி முறையில் மாறுதல் காண முயரும் போது மொழி வேறுபாடுடைய மாநிலங்களில் வாழும் தேசிய இனங்களின் கலாச்சாரம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளப்பட வேண்டும். சமீப ஆண்டுகளாக ஆங்கில கான்வென்ட்கள் பெருகி வருகின்றன. தாய்மொழியை முற்றிலும் புறக்கணிக்கும் வகையிலே இந்த கான்வென்ட்களில் கல்வி தரப்படுகின்றது. இந்த கல்வி முறை மெக்காலே கல்வி முறையை விட மோசமானது என்று மாப்போசி அவர்கள் தன்னுடைய ஆலோசனையிலே குறிப்பிடுகிறார். தாய்மொழியிலே மட்டும் ஒருவன் பள்ளி கல்வியிலே பயில்வான் என்று சொன்னால் அவன் பட்டப்படிப்பிற்கு போகும்பொழுதோ அல்லது மேல் படிப்புக்கு போகும்பொழுதோ அந்த தாய்மொழி கல்வி என்பது போதும். குறிப்பாக வள்ளுவர் சொல்வதைப் போல எண்ணென்ற என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்வதைப் போல பள்ளி கல்வி என்பது மொழியும் கணிதமும் மட்டும் இருந்தால் போதும். அதற்கு மேல் மற்ற அது வந்து வரலாறாக இருக்கட்டும் அது அறிவியலாக இருக்கட்டும் அவைகளெல்லாம் இந்த பள்ளி கல்வி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பிற்கு மேல்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வி புலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று மாப்போசி அவர்கள் இதிலே முடித்திருக்கிறார்கள். வணக்கம், நன்றி.